இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஜோனா வின்ஸ்ட்ரா. பிறப்பு 19/4/1894, மறைவு 9/4/1933. சொந்த ஊர் பீட்டர்சன், நியூஜெர்சி. சொந்த தேசம் அமெரிக்கா. தரிசன பூமி நைஜீரியா. ஜோனா வின்ஸ்ட்ரா போதகரான வில்லியம் வின்ஸ்ட்ராவின் மகள். அவர் தனது 14 வயதில் நியூயார்க் நகரில் சுருக்கெழுத்தாளராக ஸ்டெனோகிராஃபாக பணியாற்ற தொடங்கினார். நகர வாழ்க்கையை பற்றி அவர் ஆர்வமாக இருந்த போதிலும் தேவனோடு சரியான உறவு இல்லை என்ற குற்ற மனசாட்சியோடு இருந்தார். நிம்மதியில்லாத ஆத்மாவை அமைதிப்படுத்த சமாதானத்தை தேட ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் தனது நண்பருடன் ஒரு ஆராதனை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவரது தேடல் கிடைத்தது. அங்கு அற்புதமான மனமாற்றத்தை அனுபவித்த ஜோனா கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தீர்மானம் பண்ணினார். 19 வயதில் அவர் நியூயார்க் நகரில் உள்ள யூனியன் மிஷனரி பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தார். குறிப்பிட்ட காலம் ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய டாக்டர் கால்கும் அவர்களின் அனுபவத்தால் ஈர்க்கப்பட்ட ஜோனா ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷனரியாக பணியாற்ற சூடான் யுனைடெட் மிஷனுக்கு விண்ணப்பித்தார். சுருக்கமான மருத்துவ பயிற்சிக்கு பிறகு தனது 25வது வயதில் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார். ஜோனா கிறிஸ்டியன் ரிஃபார்மேட் சர்ச் என்ற திருச்சபையிலிருந்து வட அமெரிக்காவிற்கு வெளியே மிஷனரியாக பணியாற்றிய முதல் மிஷனரி ஆவார். அவர் பல மாதங்கள் கடினமான கடல் பயணத்தை துணிந்து செய்து 1920 ஜனவரி மாதத்தில் நைஜீரியாவின் லாகோஸ் நகரத்தை அடைந்தார். அவர் அங்கு ஒரு வருடம் மொழியியல் பயிற்சி பெற்றார். பின்னர் 1921 பிப்ரவரி மாதத்தில் அவர் லூப்வே என்ற தொலைதூர கிராமத்திற்கு சென்றார். லூப்வே மிகவும் பின்தங்கிய கிராமமாக இருந்தது. அங்கு வாழும் மக்கள் ஆவிகளை வணங்குவது, பலதார மனம் மற்றும் நரமாமிசம் உண்ணும் ஆகியவற்றை பழக்கம் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களிடையே ஊழியம் செய்வது ஆபத்தானது என்றாலும் ஜோனா ஒரு தைரியமான சுவிசேஷியாக முன்னேறினார். ஊழியத்தில் உதவியாளரான கிளாரா ஹையுடன் சேர்ந்து கட்டிடங்களை கட்டினார், குடிசைகளை சரி செய்தார் மற்றும் அடிப்படை மருத்துவ சேவை செய்தார். மேலும் போதித்து கொண்டு, பிரசங்கித்து கொண்டு, ஜபக்கூட்டங்களை நடத்தி கொண்டும் கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு பயணம் செய்தார். மற்றவர்கள் செல்ல துணியாத இடங்களுக்கும் ஜோனா சென்றார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக பலர், குறிப்பாக குடேப் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இளைஞர்களை சுவிசேஷிகளாக பயிற்றுவிப்பதற்காக ஒரு தங்கி பயிலும் பள்ளியையும், போர்டிங் ஆஃப் ஸ்கூல், அவர் ஏற்படுத்தினார். அங்கிருந்து அவர் எழுதிய கடிதங்கள் ஆப்பிரிக்காவில் ஊழியத்தில் ஈடுபட கிறிஸ்தவ திருச்சபையையும் மிஷனரி அமைப்புகளையும் ஊக்குவித்தன. சூடான் மற்றும் நைஜீரியாவில் சில பகுதிகளில் ஒரு கடுகு விதை போல முளைத்து பெரிய மரமாக வளர்ந்தார் ஜோனா வின்ஸ்ட்ரா. அவர்கள் தனது வாழ்க்கையின் மூலம் கர்த்துடைய சித்தத்தை நிறைவேற்றிய அவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு 1933 மரணமடைந்தார். விதைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்.